ஃபவுண்டேஷன் சீட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது செஞ்சது வந்து இந்த இதுதாங்க. இது வந்து நாங்களே வந்து உருவாக்குனது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு பல டிசைன்கள் பண்ணி, ஆமாம் பல இதெல்லாம் பண்ணி இது பண்ணதுங்க. சைனாலேருந்து இந்த சீட் வருதுங்க, ஃபவுண்டேஷன் சீட்டு நம்ம வாங்கலாம். சைனாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகி வருதுங்க. அதில் வந்து என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரஃபின் வேக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது புதுசாக அது பண்ணிகிட்ருக்குறோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்துருப்பீங்க நார்மலாக, இது பி மாஸ்க்குங்க, இது போட்டுக்கணும். போட்டோம்னா நம்மளுக்கு அந்த முகத்தை கடிக்கிறது, ஏன்னா தேனீக்களை பொறுத்த வரையிலுங்க நம்ம உடம்புலேயே வந்து மென்மையான பகுதி வந்து முகம்தான். மற்ற இடத்துல கடிக்கிறத விட முகத்தில் கடித்தா நம்மளுக்கு பாதிப்பு வந்து அதிகம், நிறையா இதாகிக்குங்க. அதுவும் ஒரு வகை. நீங்கள் லாஜிக்காக இப்படி யோசிச்சா கூடங்க, மற்ற இடத்துல கடித்தா நம்மளுக்கு விளம்பரம் பண்ண மாட்டோம், தேன் பூச்சி கடிச்சிருக்குது அப்படின்ட்டு. ஃபேஸாக இருந்துன்னா டக்குன்னு யார் பார்த்தாலுமே தெரியும், பார்த்த உடனே பயந்துக்குவாங்க. அதுக்குமே நீ அதுக்கு டார்கெட் பண்ண தெரியுமா, அது தெரியலைங்க. அது என்ன இதுன்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் வந்து மென்மையான தசைகள் வந்து முகத்தில் தான் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கு. அதுக்காகத்தான் முகத்தை வந்து அது குறி வைக்கிதுங்க. இப்போ நான் அந்த ஃபவுண்டேஷன் சீட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது செஞ்சது வந்து இந்த இதுதாங்க. இது வந்து நாங்களே வந்து உருவாக்குனது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு பல டிசைன்கள் பண்ணி, ஆமாம் ஆமாம் பல இதெல்லாம் பண்ணி இது பண்ணதுங்க. இதுதான் வந்து அந்த அடை அஸ்திவாரத்தால்னு சொல்கிறாங்களா, ஆமாம் ஆமாம். இதில் வந்து அந்த மிளகு ஊற்றி, மிளகை வந்து நம்ம தண்ணி அதாவது தண்ணி ஊற்றி காய்ச்சி பிரிஞ்சு வர்ற தேன் மிளகை, அதே நம்ம தண்ணி மாதிரி இருக்கிற இதில் வந்து நம்ம இதில் ஊற்றி அப்படி ஊற்றினோம்னாக்குங்க. ஓகே ஓகே. ஊற்றி இதை வந்து நம்ம இப்படி வச்சு அழுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறும்போது உங்களுக்கு ஹீட் அந்த ஹீட் இருக்கிறது இந்த ஃபேன் போட்டால் அது ஆறிக்குங்க. சரி சரி. ஆறுச்சுனாக்கா அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இது நம்ம இப்படி தூக்கும்போது அந்த சீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. ஓகே. இந்த சீட் வந்து நம்ம இது வந்து ப்ளஸ் நம்ம கட் பண்ணிக்கிறோங்க. இது இவ்வளோ வகலை தேவையில்லை நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ளே போகிற அளவுக்கு தேவைங்கிறதுனால இது நாங்கள் இப்போ அதை கட் பண்ணியிருக்கிறோங்க. ஓகே. கட் பண்ணலங்கிற போது இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேபி ஏதாவது மிச்சமானாலும் மறுபடியும் அதை உருக்கி இந்த மாதிரி கட் பண்ணலாம். அது வந்து திரும்ப அதில் சைடில் வரதை கட் பண்ணி திரும்ப மறுபடியும் நம்ம அந்த உருகிறதுக்குள்ளே போட்டோம்னா நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். சரி சரி சரிங்க. இது வந்து நம்மளுக்கு வேணுங்க, மெயினாக இருந்தால் தான் ரீசன். இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது, இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஏன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் ஆளானோம்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கிடைக்குதுங்க. சைனாவிலேருந்து இந்த சீட் வருதுங்க, ஃபவுண்டேஷன் சீட்டு நம்ம வாங்கலாம். சைனாவிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகி வருதுங்க. அதில் வந்து என்ன பண்ணிடுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரஃபின் வேக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி சரி. வேற வேக்ஸ் வேற ஒரு இது நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் மிளகு, ஆமாம் வெள்ளை மிளகு வருதுங்களா, பெட்ரோலியம் வேக்ஸ் வருதுங்களா, ஒயிட் கலர் மிளகு மிளகு ஒருத்திக்கு வருது. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 சம்திங் இருக்குதுங்க. சரிங்க. 250 ரேஞ்ச் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் வேக்ஸ் ஒரு 600 ரேஞ்சுக்கு வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 times இது காஸ்ட்லிங்களா. கரெக்டு. இதில் நீங்கள் ஒரு ஒரு 100 கிலோவுக்கு வந்து அதில் ஒரு 25-30 கிலோ போட்டாக்க தெரியாதுங்க. அப்போ அது என்ன கேட்டிங்கன்னா, அந்த பேரஃபின் வேக்ஸ் கலந்த ஃபவுண்டேஷன் சீட் நம்ம கொடுக்கும்போதுங்க தேனீக்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. கரெக்ட். வேற ஒரு அது நேச்சுரலாக கிடைக்காதுனால வேற ஒரு வந்து ஆர்டிஃபிஷியலுங்கிற போது அது என்ன தான் பண்ணாலும் வந்து எங்களுக்கு அது தெரியலைங்க. ஃபஸ்ட்டு அதை தான் வாங்கி யூஸ் பண்ணோம். அப்புறம் அது நல்லா வரலைங்கிற பட்சத்தில் பார்த்தது அப்படின்னாக்க என்ன பண்ணுறங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இனி நம்ம மிளகு நம்ம உருவாக்கணும், உருவாக்கணும் நம்ம தேவைக்கு. நம்ம பண்ணிட்டோம்னா ஏதாவது வேற பிரச்சனைக்கு கூட எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதனால வந்ததா பிரச்சனையாங்கிறது எங்களுக்கு அது தெரியல. தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நேச்சுரலாக பண்ணியாச்சு. இனி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொந்தரவுனா வேற என்னங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். இதனாலே இதனாலே யோசிக்கிறத விட்டுட்டு, ஆமாம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற போது எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஓகே ஓகே. ப்ளஸ் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இதில் வேலை தெரியணுங்க. இது சரி சரிங்க. ஏன்னா இது ஒர்க் ஷாப்லேயோ அவங்களுக்கோ எல்லாம் கொடுத்தா வந்து அவங்களுக்கு தெரியாதுங்க என்ன சைஸ். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி வந்து இன்ஜினியரிங் லெவலில் இருந்தால் தான் வந்து இதுக்கு உங்களுக்கு கரெக்டாக பண்ண முடியும். சும்மா வந்து இது பண்ணியெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஓகே. அப்போ அப்படிங்கிற போது இந்த செட்டப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா
நாங்களே ஓனா பண்ணிட்டு இருந்தனால எங்களுக்கு அது இது பண்ணலைங்க. இப்ப உனி அடுத்ததுமே பாருங்க, இப்ப ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க கூட பாக்கலாம், காமிக்கிறேன். அது ஒண்ணு இப்ப அந்த வேலைதான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை காமிக்கிறவாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப இது புதுசா அது பண்ணிட்டு இருக்கிறோம். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுல வந்து அதாவது ஹோல்ஸ் போடணும் இந்த பிரேம்ல, அந்த கம்பி சொன்னோம் பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா, கம்பி போடுறதுக்கு வந்து ஹோல்ஸ் கம்பி போடுறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மேனுவலாக உட்காந்து மார்க் பண்ணி இது ஒரு ஒரு ஹோல்ஸாக போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பசங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அளவுகள் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக போடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமம் முடிய மாட்டேங்குது, பார்த்து பண்ணுறதுக்கு இதாகுது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இது ஃபிக்ஸடாக போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 4 ஹோல்ஸ் வருங்க இந்த இடத்துல, 1, 2, 3, 4. இந்த சைடுக்கும் அதே மாதிரி 1, 2, 3, 4 ஹோல்ஸ் வருதுங்க. இப்போ இந்த 4 ஹோல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வந்து ஒரே மாதிரி இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம பர்மனெண்ட்டாக வந்து நம்ம டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு வந்து நாங்கள் மார்க் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் பிட் வந்து இதில் ஒன்று இதில் மாட்ட போகிறோம். இதில் இப்போ இது ஒன்றும் வேலை முடியலைங்க, சரிங்க. இப்போ தான் செஞ்சிட்ருக்குறோம், இது இதெல்லாம் செஞ்சாச்சுங்க. இது இது ஒன்று இதெல்லாம் இது பண்ணி பெல்ட் போட்டு இந்த மோட்டரு பெட்டு இப்போ தான் அசம்பிள் பண்ணிட்டுருக்குறோம். சரி சரி, இது பண்ணி முடிச்சதே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 4 பிட்டு வந்துருங்களா ஃபிக்ஸடாக. இப்போ நாங்கள் வந்து இது இது பண்ண வேண்டியதில்லை, இந்த பிரேம் வந்து இப்படி டக்குன்னு லைட்டாக தள்ளி எடுத்துட்டு வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு இது மாதிரி பெட் மாதிரி போட்டோம். நீ மேலே பெட் போடுறாங்க, பெட் போட்டு இதுக்கு ஒரு ஜிக்கு ஒன்று நாங்கள் செட் பண்ணி ஜிக்கு இது வந்து நகர்றதுக்கெல்லாம் ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாக்க உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கு தான். இங்கிருந்து டக்குன்னு இப்படி ஒரு தள்ளி தள்ளி எடுத்துட்டு ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மி. உங்களுக்கு எல்லா ஹோல்ஸும் எல்லா ஃப்ரேமும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து அது நம்ம நம்ம அது ஊற்றும் போது கரெக்டாக மோல்டிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஆமாம், நம்ம அதை ஒட்டும் போது உங்களுக்கு ஒரே ஈவனாக ஒரே ஈவனாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதை திருப்பி மறுபடியும் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணு கரெக்டாக அந்த ஜிக்மெண்ட் செட் பண்ணிட்டு மூவ்மெண்ட்டு அவ்வளோதான். அதாவது வந்து இதுக்கு மார்க் பண்ணி எல்லாம் போட்டு சேர்த்தும் போது ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃப்ரேம் தான் போடுறாங்க அப்படின்னா, இது வந்துன்னா 1000 ஃப்ரேம் ஹோல்ஸ் போடுறோம். 1000 ஃப்ரேம் போடலாம், தாராளமாக போடலாம். ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஓகே ஓகே. அப்புறம் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கம்பி கோர்க்கறதுக்கு மறுபடியும் நீ அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த மிஷின் ஒன்று அதுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேலை கம்பி கோர்த்து இது பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு ஒரு மிஷின் ஒன்று போடுறோம். சரி சரிங்க. அந்த கம்பி கோர்த்து விட்டு இது பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அது ஃபிக்ஸடாக இருந்தால் தான் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கம்பி கரெக்டாக அதுங்க ரோலர் போட்டு போடுற டைப்பில் அது பண்ணலான் இருக்குதுங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நீ இது முடிச்சுட்டு நீ அடுத்த அது பண்ணுவாக்கணுங்க. இதெல்லாம் வந்து மேனுவலாக தான் பண்ணிட்டு இருந்துங்க, கம்பி கோர்த்து எல்லாம் பண்ணுறது. இப்போ அதுக்கு வந்து நீ இது நாங்கள் அந்த இது போட்டுட்டோம் அப்படின்னாக்குங்க, எங்களுக்கு அந்த மெஷின் போட்டு நாங்கள் இது பண்ணுற போது எல்லா ஹோல்ஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம இது இருந்துடுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்களா, கரெக்ட். இது வந்து மாறவே மாறும், அப்படி போகாமல் கரெக்டாக கொடுத்துட்டா அது கரெக்டாக போடும், அது கரெக்டாக வருங்க. அதுக்காக வந்து அது செய்யறதுக்காக இப்போ இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அது அக்யூரசி கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக. ஆமாம், இப்போ பார்த்து இந்த ஃப்ரேம் ரெடிமேடாக வந்ததுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதாக வந்ததுனால இப்போ இந்த ஃப்ரேம் முதல்ல கொண்டு உங்களுக்கு அந்த பலகையில் உள்ள அடுக்கி இருப்போம், அதை காமிக்கிறேன். அது ஈக்குவலாக இருக்கணும், நாங்களே செஞ்சுக்கிறது. ஃப்ரேம் வந்து இப்போ நம்மளே அடிச்சுக்கிறதுன்னு வச்சுருக்கோம், பாக்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் ஓனாக பண்ணிக்கிறதுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கும் பாருங்க. இது இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாங்கள் ஓனாக பண்ணினதுங்க. இது சரி சரிங்க. இது இது ரெடிமேடாக வந்ததுங்க. இது இது வந்து நாங்கள் செஞ்சதுங்க. இது சரி சரி. இது நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெண்டு வருங்க. இந்த இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் திருகல் பெண்டு இதெல்லாம் வரும், தெரியுதுங்களா? அது தெரியும் 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 தெரியுதுங்களா? தெரியுது. கொஞ்சம் வளைஞ்சு தான் வருங்க. இது இது வந்து என்னன்னு கேட்டால் பச்சை மரத்தில் போட்டுருவாங்க. நம்ம ஓனாக பண்ணும்போது நல்லா ட்ரையான மரத்தில் தான் செய்வாங்க. போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இது பெண்டாக இருக்காது பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நேராக இருக்குது, ஒரே மாதிரி வந்துடுங்க. இது அதனால் வந்து நம்ம ஃப்ரேம் செஞ்சு நம்மளே எதுவும் போடும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கரெக்டாக வந்துடும். அது இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா எங்களுக்கு அங்கே நடைமுறையில் வந்து சௌகரியங்களை கொடுக்கும், சௌகரியங்களை கொடுக்கும், கொஞ்சம் நேரத்தை வந்து மிச்சப்படுத்தப்படுதுங்க. அங்கே சிரமம், ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கேயோ ஒன்றும் இல்லாத பக்கம் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரேமு வளைஞ்சிருந்தது, உள்ளே போக மாட்டேன்னுது, உடஞ்சது, அந்த டைம்லலாம் பார்த்தோன்னா எங்களுக்கு அது கஷ்டம்னு கஷ்டமாக இருக்கிறதுனால. அதனால இந்த சிரமத்துகளெல்லாம் நம்ம இங்கேயே கிளியர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக வேலை பார்க்கலாங்க. 4 நாள் நடக்கிறது, ஒரு நாள் வேலை பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். வெட்டி இருக்கிற பக்கம் போயிருந்தாக்க ஒரு 3 தங்கி செய்யற அப்படின்னாக்குங்க, இந்த சௌகரியமெல்லாம் இல்லைன்னாக்கா 5-6 இருக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. அதாங்க, ஒரு அப்படியே 3 to 6, 10 ஒரு மாதம் இருந்தாலும் இருக்கிறதாங்க. அந்த மாதிரி வந்து அதை நம்மளுக்கு இந்த சிரமத்துகளெல்லாம் குறைக்கணுங்க. இப்போ நம்ம இது பண்ணிட்டோம்னா தான் வந்து இது ஒரு தொழில் முறையில் நம்ம பண்ணும்போது
நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இந்த சிரமத்துகளெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணணும்னா கஷ்டம்தான். நாங்களே பாருங்க, 13 வருஷம் ஆச்சுங்க, இப்போதான் இதுக்கே வந்திருக்கிறோம். புதுசாக வர்றவங்களை யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணி எதை பண்ண முடியும். இன்னொன்று என்னங்கன்னா, நீங்கள் இப்படி பண்ணுறனால இப்போ நாங்களே இப்போ புதுசாக வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுலாம் இருக்குனால பிரச்சனை இருக்காது. அது ஒரு வந்து அதாவது என்னை பொறுத்தவரையிலுங்க, நான் வந்து பார்த்து செய்யறதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன். இதை போய் ரகசியமா மறைச்சு அப்படி சொல்றதுனால நான் சொல்லிடுவேன், நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அத்தனை வேலைகள் இருக்குதுங்க. இப்போ இதே பார்த்தீங்கனாக்கா, இப்போ நீங்கள் வரும்போதே நான் அதை செஞ்சுட்டு தானே கரெக்ட் பார்த்தீங்களா? காலையில் 7:30 உட்காந்து எந்திரிச்சதையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பசங்கள் அந்த நேரத்துக்கு வேலைக்கு வர சொல்லி நான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. இதை பார்த்து நீங்கள் ஆமாம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கற்று பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தேனாக்குங்க, இது ஒரு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நார்மலாக இது ஒரு மிஷின் நம்ம செய்கிறோம்னு சொல்கிறோங்க. ஆனால் இதுக்கு பின்னால் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஆமாம், இந்த வெல்டடிக்கிறது வேணுங்க, கிரைண்டிங் பண்ணுற மிஷின் அந்த இது வேணும், கரெக்டாக இது மிஷின் எதாவது ஓட்டணும்னா ஓட்டணும், இது எல்லாம் தெரியணுங்க. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியணுங்க, வெல்டடிக்கு தெரியணும். இது இந்த எல்லா வேலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டால் இந்த தொழிலில் வந்து நம்மளுக்கு சிரமம் இருக்காது. இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த ஃப்ரேம் அறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று போட்டோம். சரி சரிங்க, அது டேபிள் ஸ்டாண்ட் சொல்லிட்டுங்க, அது ஓனாக நாங்கள் போட்டோம். கட்டட வேலையெல்லாம் செஞ்சதுனால அதை எடுத்து ஓரமாக போட்டாங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா? தெரிஞ்சது. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்களோட ஓன் ஐடியாவில் போட்டதுங்க. ஓன் ஐடியாவில் வந்து அது போட்டங்காட்டிதான் இந்த ஃப்ரேமுக்கு இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளவு சிரமத்தை வந்து அது குறைச்சிதுங்க. ஓகே ஓகே ஓகே. அது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கைடுங்க, இது இது வந்து நம்ம இந்த இதை வந்து கரெக்டாக வச்சிட்டோம்னாக்குங்க, எவ்வளோ சைஸ் வேணும், நம்ம அந்த சைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸடாக வச்சுட்டோம் அப்படின்னாக்குங்க.